Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். விஷ்வா, இவ்ளோ நேரம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க தான் அந்த பிச்சைக்காரிக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நான் எத்தனை டைம் சொல்றது, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கீழே இறங்கி அவளுக்கு ஃபேவரா நடக்காதீங்க நடக்காதீங்கன்னு. இதுக்கு மேல அந்த பட்டிக்காட்டு பிச்சைக்காரிக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி என் முன்னாடி அன்பரசியை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருந்த அடிச்சு பல்லகளெல்லாம் பேத்துருவேன். எனக்கு இதுக்கு சமம். நான் எவ்வளவு சொன்னாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டேல. இதுல நீ எல்லாம் வேற எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட. அன்பரசு கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீ எல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ அன்பரசுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்பரசி பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கா. அது புரியாம நீ அவளை ரொம்ப சோதிச்சுட்டு இருந்தேனா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. நான் உனக்கு எச்சரிக்கையாவே சொல்றேன், அவ பொறுமையை இழந்தானா நீ என்ன ஆவனே தெரியாது. அன்னைக்கு கபடி போட்டியில நீ எப்படி அவகிட்ட மண்ண கவனேன்னு ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் அன்பரசி. உன்னை திருப்பி அடிக்கணும்னு அன்பரசி நினைச்சிட்டா நீ எல்லாம் தாங்கவே மாட்டே, செத்துருவ. நீ சொல்லுவியே பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு, அந்த பட்டிக்காடு திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா? செத்துருவடி. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றேன், இதோட அன்பரசி விஷயத்துல தலையறத நிப்பாட்டிக்கும். அதான் உனக்கு நல்லது. இத நான் ஏன் சொல்றேன்னா, உன் விஷயத்துல அன்பரசி பொறுமையை இழக்கிறாளோ இல்லையோ, இனிமே நீ அன்பரசுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தேனா அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.